அயன் கிச்சன்ல 3 மினிட் வீல் குக்கிங் பண்ண போறோம். அதுக்கு வந்து முட்டை குழம்பு, முட்டை உடைச்சு ஊத்தி வைக்கிறது எப்படி உடையாம வைக்கிறது நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, 4 எக் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்து வச்சிட்டு ஆயில் ஊத்திக்கலாம், ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமா ஜீரகம். நம்ம ஜீரகம் போட்டோம்னா மட்டன் குழம்பு ரொம்ப வாசமா இருக்கும். முட்டை குழம்புக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும், சேர்த்துக்கோங்க. ஆனியன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பச்சவாசம் போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம், அது நல்லா வதக்கிக்கலாம். க்ளோஸ் பண்ணி மூடி வச்சா சீக்கிரம் வந்து மசி தக்காளி, அதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு, இதை மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எப்போ சேர்த்துங்க, நான் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸ்பூன் தனியாக தூள், ஒரு ஸ்மால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பறிச்சிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் எக் ஊற்றுனா நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றலாம். அப்படியே ஒரு இடத்துல திட்டாக ஊற்றணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் வேகிற வரையும் நம்ம கிண்டவே கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து உடையாமல் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி அப்படியே அழகாக வரும். சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். கிண்ட வேண்டாம், அப்படியே அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வேகட்டும். அப்புறமா வெந்த பிறகு நமக்கு இது பண்ணால் தான் அது உடையாமல் இருக்கும். சில பேருக்கு இது தெரியாமல் அப்படியே எடுத்து ஊற்றி கிண்டிடுவாங்க, கிண்டினா அப்படியே திரி திரியாக உடஞ்சி போயிடும். நம்ம முட்டை குழம்பு சாப்பிட்ட ஃபீலே இருக்காது நமக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிண்டவே இல்லை முட்டை உடச்சி ஊற்றின பிறகு இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம விட்டோம்னா அப்படியே கொத்தாக இருக்கும், உடையவே உடையாது. அப்படியே எடுத்து நம்ம அப்படியே ஈஸியாக சர்வ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியா. மோஸ்ட்லி வந்து லேடிஸ் வந்து கிச்சனுக்கு போனால் எனக்கு ஃபுல் டே கிச்சனில் இருக்க மாதிரி அப்படின்னு டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஈஸியாக 1.5 hours நம்ம எவ்வளோ வேணாலும் குக் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம ஈஸியாக குக் பண்ணிடலாம். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபுல் டே கிச்சனில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.